இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். Lord, amen. Hallelujah. 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 ஆண்டவருடைய நாமமே மேப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 48 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நாம் துதித்து அவரை பிரஸ்தாபடுத்தி அவரை உயர்த்தி கனப்படுத்தி நாம் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோருக்கும் தெரிந்த பாடல் சிலவற்றை நாம் பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை. புதிய இதயமுடனே இந்த பாடலை நாம் பாடி கரங்களை தாட்டி சந்தோஷமா நம் ஆண்டவரை ஆராதிப்போம். சந்தோஷமாய் நான் துதிப்பேன். ஆமென். கோர பயங்கரமான புயல் மத்தியில் என் பக்கத்தில் நின்று என்னை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. சந்தோஷமாய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம் இன்னொரு பாடலை நான் பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியார் என் உள்ளம் நிறைந்து ஆண்டவரே இயேசுவை போற்றிடுதே. இந்த பாடலை
நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். நல்லவர் நன்மைகள் என் வாழ்வில் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை பார்க்காம, ஆமென், ஹல்லேலூயா, என்ன சூழ்நிலை எதிராக இருந்தாலும் அதை பார்க்காம நமக்கு நன்மைகளை செய்கிற ஆண்டவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உச்சாமாய் நம்ம இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை.
உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பார்வ அப்படியே பாடுகிற வேலையில நம்ம ஏழு நின்று நம்ம அப்படியே நாம் பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் உம்மை போல நான் பார்த்ததே இல்லை ஆண்டவரே. உம்மை போல ரட்சகர் ஒருவர் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனையிலும் வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த பெரிய பாக்கியத்துக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். அமேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அமேன். இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின தேவன், நம்முடைய பரிசுத்தமான்களோடு கூட பேசின தேவன், அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்நோக்கி வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் நிச்சயமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு நேரம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நேரம் எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நேரம் நம்ம ரொம்ப சிரிச்சிட்டு நல்லா இருந்தோன்னா அடுத்த நேரம் அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுதான் மனிதருடைய வாழ்க்கையினுடைய அமைப்பே. அப்படி தான், ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, அடுத்த நேரம் துக்கமாக இருப்பாங்க. ஒரு நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்த நேரம் கவலையாக இருப்பாங்க. ஒரு நேரம் நமக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு நேரம் தோல்வி கிடைக்கும். இப்படி மாறி மாறி அமைந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நான் துக்கமாக இருக்கும்போது என்ன செய்யணும், நான் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம குழம்பி போகிற ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவருடைய நிருபத்தில் இதை குறித்து அவர் தெளிவாக எழுதுகிறார். நம்ம எடுத்து வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5:13 நம்ம எடுத்து வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5:13 நம்ம எடுத்து வாசிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். என்ன சொல்லியிருக்கு? நம்ம வாழ்க்கையில துன்பமான
நேரம் வரும்பொழுது நாம ஜெபம் பண்ணணுமா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான நேரம் வரும்போது நாம ஆண்டவரை சங்கீதம் துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ப்ரே அண்ட் பிரைஸ் எப்ப ப்ரே பண்ணணும் எப்ப ஜெபிக்கணும் நம்ம கஷ்டத்துல நெருக்கத்துல பாடுல உபத்திரவத்துல கண்ணீர்ல வேதனையில இருக்கும் பொழுது நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் அதே உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி நேரத்துல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் பொழுது ஜெயம் கிடைக்கும் பொழுது வெற்றி இருக்கும் பொழுது ஆனந்தமாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என்று இங்க யாக்கோபு அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம நெருக்கம் பாடு பிரச்சனை இதல நாம என்ன செய்றோம் என்பதை குறித்து தான் நம்ம இந்த ஞால தியானிக்க போகிறோம் இங்க இவர் தெளிவா சொல்லிட்டாரு ஒருத்தவங்க துன்பப்பட்டாங்கனா ஒருத்தவங்க வந்து கவலைப்பட்டாங்கனா ஒருத்தவங்க வேதனையில இருந்தாங்கனா ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தாங்கனா நெருக்கத்துல இருந்தாங்கனா அவன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இங்க யாக்கோபு சொல்றார் ஹல்லேலூயா இந்த நாள்ல நெருக்கத்துல நாம் எப்படி ஜெபிக்கிறோம் எப்படி வேதத்துல இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி நெருக்கத்துல என்ன செய்தார்கள் என்ற காரியங்களை நம்ம இந்த நாள்ல தியானித்து கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாள்ல இடைப்படும் படிக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் அந்த நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்பது மிக மிக அவசியம் ஏனா ஆண்டவர் குறித்து சொல்லும் பொழுது நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் சொல்லுங்க நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஜபத்தை கேட்கிறவர் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வரும் அதனாலதான் வேதனையில நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது அவர் ஜபத்தை தள்ளாத தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஜபத்தை தள்ளாதவராக இருக்கிறார் சங்கீதத்தின் புஸ்தகத்துல 66 எழுதியிருக்கிறது நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜபத்தை தள்ளாத தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்ப இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் ஏனா நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேட்பவர் சங்கீதம் 65:2 நம்ம ஆண்டவர் ஜபத்தை தள்ளாதவர் சங்கீதம் 66:20 சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் துன்பத்துல நாம் ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் நெருக்கத்துல நீங்க ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் தள்ளாத தேவனாக இருக்கிறார் நிச்சயம் பதில் கொடுத்து உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இதனால மூன்று நபர் அவங்க வாழ்க்கையில எப்படி நெருக்கம் வந்தது அவங்க அந்த நெருக்கத்துல என்ன செய்தாங்க என்றது நம்ம முதலாவதாக பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம யோனாவின் தீர்க்கதரிசி குறித்து பார்க்க போகிறோம் யோனாவின் புஸ்தகத்தை நம்ம எடுத்தோம்னா யோனா 1072 பக்கத்துல வேதத்துல யோனாவின் தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி யோனா கர்த்தர் நினிவேவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படிக்காக யோனாவை கர்த்தர் அழைத்தார் ஆனா யோனா அதுக்கு மாறாக அவர் தப்பி தர்ஷிசுக்கு போகும்படிக்காக அவர் கடந்து போன சம்பவம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அவர் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போனதுனால அவர் வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஒன்றும் வரல என்னதான் வந்துச்சு நெருக்கம் தான் வந்துச்சு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில நெருக்கம் வருகிறதற்கு முதலாவது காரணம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகுவது தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம விலகி போகும்போது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம ஏதாவது செய்யும்போது நம்ம வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது ஹல்லேலூயா யோனாவுடைய வாழ்க்கையில அதான் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் ஆனா அவர் வாழ்க்கையில நெருக்கம் அவர் நீங்க யோனாவின் புஸ்தகம் 1:9-10 நெருக்கம் கடல் கொந்தளிப்பு கப்பல் அமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது யோனா அந்த கப்பல் இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அதுக்கப்புறம் 10 சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் ஓடி போயிட்டதுனால தான் இந்த நெருக்கம் வந்ததுக்கு காரணம் தேவ சமூகத்திலிருந்து நான் விலகி ஓடினதுனால தான் இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு காரணம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது அநேக நெருக்கங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வரலாம் என்னாச்சு யோனாவை தூக்கி கடலின் சமுத்திரத்தில் போட்டாங்க யோனா தேவ சித்தத்துக்கு மாறாக செய்தா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கீழ் நோக்கி தான் போயிட்டு இருப்போம் கீழ்த்தட்டில் படுத்துட்டு இருந்தாரு சமுத்திரத்தில் போட்டாங்க இப்போ மீனின் வயிற்றுல அடியில சமுத்திரத்தின் ஆழத்துல போயிட்டாரு தேவ சமூகத்தை விட்டு நாம் என்னைக்கும் மேல வர முடியாது கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டா அவருடைய சித்தத்தை விட்டுட்டு நாம் எங்கதான் போவோம் கீழே நோக்கி தான் நம்ம போய் கொண்டிருப்போம் யோனோட வாழ்க்கையில தான் வந்துச்சு இப்ப பயங்கரமான நெருக்கம் 2 அவருக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை குறித்து சொல்றாரு 5 நீங்க வாசிச்சீங்கன்னா யோனாவின் புஸ்தகம் 2:5 வாசிப்போம் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கின தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்க
இருக்கிறது ஆழி என்னை சூழ்ந்தது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது கடற்பாசி என் தலையை பாருங்க ஏற்பட்ட நெருக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமான நெருக்கம் எங்க இந்த நெருக்கம் வந்திருக்கு நம்ம பார்க்கற மாதிரி இல்ல ரொம்ப கடலின் ஆழத்துல யாருமே பார்த்தவங்க ஹெல்ப் கூட பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு மனுஷன் மீன் வைத்து கூட இருக்கறானே யாருக்கும் தெரிய கூட கூடாது அப்படிப்பட்ட யாருக்குமே தெரியாத யாருமே உதவ முடியாத ஒரு நெருக்கத்தின் நடுவில யோனா இப்பொழுது இருக்கிறார் ஆனா அந்த நெருக்கத்துல அவர் என்ன செய்தாரு தெரியுமா நெருக்கம் அவர் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விலகினதா வந்துச்சு ஆனா அந்த நெருக்கத்துல யோனா செய்த காரியம் என்ன இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் கடைசில சொல்றாரு அவர் என் சத்தத்தை கேட்டார் ஹalleluya கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீ எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் நம்ம மீனின் வயிற்றுக்குள்ளாக சிக்கிக் கொண்டது போல இருந்தாலும் நம்மை சுத்தி பிராணம் நம்ம உயிர் ஜீவன் நெருக்குகிற அளவுக்கு நமக்கு பலவீனமா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் போராட்டமா இருக்கலாம் யாருமே நம்மள பார்த்து உதவ முடியாத சூழ்நிலையில நெருக்கப்பட்டு கொண்டு நெருக்கத்தின் மத்தியில் நீ தேவனை நோக்கி கூப்பிடுவாய் என்றார். கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. எப்படிப்பட்ட நெருக்கத்துல ஜீவனே இருக்குமா இருக்காதா டாக்டர் சொல்லிட்டாங்க நீ உயிரோட இருப்பியா இருக்க மாட்டியான்னு தெரியல யாருக்குமே தெரிய உன்னோட அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்க போது கேள்விக்குறியோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் நெருக்கத்தின் நடுவிலிருந்து கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா அதுதான் யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்து என்ன நடந்துச்சு கர்த்தர் மீனுக்கு கட்டளை கொடுத்தாராம் மீன் வந்து யோனாவை கக்கியது ஹல்லேலூயா அப்ப எப்படிப்பட்ட நெருக்கத்துல நம்ம சிக்கி கொண்டிருந்த கால நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு என்ன நோக்கி கூப்பிடு சங்கீதம் 91:5 சொல்றாரு என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாரு உங்க கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் உன் வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு விடுதலையை உங்க வாழ்க்கையில கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்ப யோனாவை போல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் இரண்டாவது நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் மனாசே மனாசே யாருன்னா எசேக்கியாவுடைய மகன் தான் மனாசே நம்ம எல்லாருக்கும் தெரியும் எசேக்கியாவை குறித்து அநேக காரியங்கள் தெரிஞ்சிருக்கோம் அவருடைய மகன் மனாசே இவர் ஆட்சி செய்யும்போது பார்த்து ரொம்ப சின்ன வயசுலேயே 12 வயசுலேயே இவர் ராஜாவாக ஆயிட்டாரு ஆனால் இவர் ஆட்சி செய்யும்போது அவங்க தகப்பன் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செய்தாரோ அது எல்லாம் இவர் என்ன பண்ணிட்டாரு தீமையாக மாத்திட்டார் விக்கிரக தோப்புகளை அழித்தார் இவர் விக்கிரக தோப்புகளை கட்டிட்டார் பலிபீடங்களை எசேக்கியா ராஜா தகர்த்தார் இவர் பலிபீடங்களை கட்டிட்டார் அப்போ என்னென்னலாம் கெட்ட காரியங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செஞ்சிட்டவே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்து வாசிப்போம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33:3-6 வாசிப்போம் இங்கே இங்கே மனாசே செய்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 நாளாகமம் 33:3-6 அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டான் 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன்னும் பிள்ளைகளை தீமிதிக்க பண்றாரு பிள்ளை சூனியங்களை அனுசரிக்கிறார் இப்படி செய்து கர்த்தரின் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதே செய்தான் ரொம்ப பொல்லாப்பு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தும் மனாசே செய்தார் இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பலன் வரும் அப்படி தானே இன்றைக்கி இப்போ நல்லது செஞ்சால் நல்ல பலன் வரும் ஆனால் இங்கே மனாசே பார்த்தீங்கன்னா எல்லா பொல்லா மிகவும் பொல்லாப்பான காரியத்தை செய்தார் அப்போ அதுக்கான பலன் என்ன வரும்னு நினைக்கிறீங்க நெருக்கமும் கஷ்டமும் வாழ்க்கையில் வரும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நெருக்கம் கஷ்டம் வருதுன்னா ரெண்டாவது காரணம் தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிற காரியம் மிகவும் பொல்லாப்பான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நெருக்கம் கஷ்டம்
பாடு பிரச்சனை வரும் தேவன் கொடுக்கிறான்னு நினைக்க கூடாது வசனம் சொல்லு தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கிறவரே கிடையாது நம்ம செய்கிற கிரியைக்குரிய பலனை தான் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் பெற்றுக்கொள்ள நல்லது செஞ்சா நல்லது வரும் தீமை செஞ்சா தீமை வரும் இங்க மனாசே தீமையான காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கார் எதெதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானதோ எதெதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததோ எதெதெல்லாம் கர்த்தரை கோபம் மூட்டுகிற காரியமோ அதெல்லாம் அவர் செஞ்சிட்டே வராரு கொஞ்ச நேரத்துல அவர் வாழ்க்கையில பெரிய நெருக்கம் கஷ்டம் அவமானங்கள் வருகிறத நம்ம பார்க்கலாம் எடுத்து வாசிப்போம் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 33 ஆம் அதிகாரம் அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அநேக நேரம் கர்த்தர் எச்சரித்து கூட அவங்க என்ன பண்ணலையா அவர் அதை கவனிக்காமல் போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகமம் 33 ஆம் அதிகாரம் 12 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் இப்படி அவர் நெருக்கப்படுகையில் ராஜ்யபாரம் கொடுத்திருந்தாரு நல்ல அரசாட்சி கொடுத்திருந்தாரு கொடுத்த போதெல்லாம் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாப்ப செஞ்சாரு இப்போ ஒரு வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு பயங்கரமான ஒரு நெருக்கம் வந்துருச்சு அசிரிய ராஜா சேனாதிபதி வந்து அவரை சங்கிலியால கட்டி அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போறாங்களாம் பாருங்க ஒரு ராஜா அடிமையா இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போனா நல்ல கௌரவமா வச்சிருப்பாங்க மரியாதையாவா நடத்துவாங்க என்னென்ன காரியங்கள் என்னென்ன அவமானங்கள் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவருக்கு செய்வாங்க இப்போ அவருக்கு பயங்கரமான நெருக்கம் சந்தோஷமா வாழ்ந்தாரு அவர் இஷ்டப்படி வாழ்ந்தாரு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த மனிதனுக்கு இப்போ ஒரு நெருக்கம் கஷ்டம் அவமானம் வேதனை வந்தது அடுத்த வசனத்துல போட்டிருக்கு அந்த நெருக்கத்துல மனாசே கர்த்தரை நோக்கி பார்த்து தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லப்படுறது இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில நேரங்கள் அவமானங்கள் வெக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இதெல்லாம் வருதுன்னா அந்த நேரத்துல நம்ம மேல மேல காரியங்கள் பொல்லாப்பானதை செய்யாதபடிக்கு நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினாராம் 12 வசனம் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பொல்லாப்பான செஞ்சிட்டு இருந்தான் ஆனா தன்னுடைய பொல்லாப்புகளை தன்னுடைய தீமைகளை பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய நேரத்தில் நமக்கு கேள்வி வரும் என் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சு என்னை சரி பண்ணுவாரா என் பொல்லாப்பெல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை ஆசீர்வதிப்பாரா நான் செஞ்ச இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு என் வாழ் குடும்பத்தை திரும்ப பழையப்படி கொண்டு வருவாரான்னு நிறைய நேரத்தை அநேகருக்குள்ள கேள்வி என் சாபங்கள் என் முன்னோருடைய சாபங்கள் என் வாழ்க்கையை விட்டு போகுமா பல வம்சங்களாக இப்படிப்பட்ட பலவீனங்கள் என் குடும்பத்தில் இருக்கு இது என்னை விட்டு போகுமா அநேக கேள்விகளோடு அநேக நேரத்தில் நீ இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்சி நீங்க விண்ணப்பம் செய்தா போதும் கர்த்தர் நிச்சயமா எல்லாவற்றையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கார் கரங்களை விட்டு ஆண்டவர் மையப்படுத்தி என்ன நடந்தது 13 வசனம் எடுத்து வாசிங்க அவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் மனாசே அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு பாருங்க கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்த ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறார் நம்மள அந்த ஆண்டவரே கொஞ்சம் விடுதலையாக்கி எங்க தப்பிச்சு போக விடுங்கன்னு கூட கேட்டிருப்போம் ஆனா மனாசே அழுது கெஞ்சி ஜெபித்தத கர்த்தர் கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்கல திரும்பவும் அவனை ராஜாவாக மாற்றுகிற தேவன் எந்த நிலைமையிலிருந்து சரிந்து நீங்க கீழே விழுந்தாலும் சரி எந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி நீங்க தாழ்த்தப்பட்டிருந்தாலும் சரி எந்த நல்ல நிலைமையிலிருந்து நீங்க அவமானத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது உன் கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தேவன் திரும்பவும் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளதாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்த ஹல்லேலூயா நம்ம ஆண்டவருடைய வல்லம் அதுதான் எந்த நிலையில் இருந்தோமோ அதுக்கு மேலாக நம்மளை கொண்டு போயிருக்கிற தேவன் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் 2 நாளாகவும் 7:14 சொல்றாரு என்னுடைய ஜனங்க
ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு என்னிடத்தில் திரும்பினா அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாரா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பான் தன்னோட ஜனங்க நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது முழு தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹalleluya நீங்க தாழ்த்தும் போது தேசமே ஆசீர்வதிக்கப்படும் நீங்க தாழ்த்தி ஜெபிக்கும் போது முழு பட்டணமே ஆசீர்வதிக்கப்படும் நீங்க தாழ்த்தி ஜெபிக்கும் போது உங்க தேசமே பாதுகாக்கப்படும் என்றார் நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவரா இருக்கார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஹalleluya அதுதான் மனாசே பண்ணாரு வேற மனுஷரை தேடல அந்த நெருக்கத்துல அவமானத்துல சங்கிலியால கட்டி போய் ஜெயில என்ன பண்ணிருப்பாங்க எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருப்பாரு அதன் நடுவில் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாராம் கர்த்தர் அதற்கு இறங்கி மறுபடியும் ராஜாவாக மாற்றினார் மறுபடியும் கர்த்தர் அநேகரை உங்க ஸ்தானத்துக்கு அவர் திரும்ப பண்ண போகிறார் மறுபடியும் கர்த்தர் உங்க நிலையில கட்டி எழுப்ப போகிறார் நீ இழந்த வியாபாரத்தை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வர போகிறார் உங்க குடும்பம் நல்லா இருந்த குடும்பம் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறோம் கர்த்தர் திரும்ப உங்க குடும்பத்தை நிலைநிறுத்த போகிறார் நீ செய்ய வேண்டியது ஆண்டவரை கெஞ்சி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் சார் நிச்சயமாய் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் விடுதலையாய் வந்த பிறகு மனாசே திரும்பி பொல்லாப்ப செய்வாரா செய்யவே இல்லை எந்தெந்த பலிபீடத்தை கட்டினாரோ அதை தகர்த்தார் எந்த விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினாரோ அதை தகர்த்தார் எந்த பொல்லாப்பான காரியத்தை தன்னுடைய தேசத்துல செய்தாரோ அதை முற்றிலுமாக அழித்து போட்டார் இனி நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்க கூடாது கர்த்தர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு எவ்வளவு பெரிய சுகத்தை கொடுத்திருக்கிறாரு எத்தனை பெரிய அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில காண செய்திருக்கிறார் இனி நம்ம ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா நெருக்கத்தில் இருந்த மனாசேவை கர்த்தர் விடுதலையாக்கினார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் விடுதலையாக்கினார் மூன்றாவதாக ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தாவீது அநேக காரியங்களை நம்ம தாவீதை குறித்து கேட்டிருப்போம் அவரே அவருடைய வசனத்துல சங்கீதத்துல அவர் எழுதியிருக்கிறாரு சவுலினால நெருக்கப்பட்ட போது எழுத சங்கீதம் அபிமேலேக்கு தப்பி நெருங்கின போது எழுதின சங்கீதம் தன்னுடைய சொந்த மகனால துரத்தப்பட்ட போது எழுது அப்போ ஒரு மனுஷனுக்கு அநேக நெருக்கம் பாடு கஷ்டம் அவமானம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய நேரத்துல தாவீது கடந்து போயிருக்கிறார் இப்படி ஒரு சமயம் 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல அவருக்கு ஒரு நெருக்கம் வந்ததை குறித்து நம்ம பார்க்கலாம் யோனாவை பார்த்தோம் ஏன் நெருக்கம் வந்துச்சு ஆண்டருடைய சமூகத்தை விட்டு விலகின போது நெருக்கம் வந்துச்சு மனாசேவை பார்த்தோம் ஏன் நெருக்கம் வந்துச்சு தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்த போது நெருக்கம் வந்துச்சு இங்க தாவீதுக்கு ஏன் நெருக்கம் வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா எடுப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 எடுங்க அதுல சிக்லாக்கில தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வந்தது அதாவது அதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆகீஸ் என்பவருக்கு உதவி செய்யும்படிக்காக தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த ஜனங்களும் அவங்க ஆகீஸோடு கூட போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் உதவி வேணான்னு சொல்லிட்டாரு அவங்க திரும்ப அவங்க இருந்த சிக்லாக் பகுதிக்கு அவங்க திரும்பி வருகிறாங்க ஆனால் அவங்க திரும்பி வந்த போது தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க விட்டுட்டு போயிருந்த அவங்க மனைவி பிள்ளைங்க உடைமைகள் பொருட்கள் எல்லாவற்றும் சூறையாடப்பட்டு எல்லாம் தீக்கு இரையாக்கி மிச்சமீதி பொருள் எல்லாம் தீக்கு இரையாக்கி ஒரே புகை மூட்டமாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நமக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கும் எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க இவங்க ஒரு உதவி தான் செய்ய போனார் நன்மை தான் செய்ய போனார் ஆகீஸோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுற தான் போனாரு அதுக்கப்புறம் அவர் வேணாப்பா நீ என் கூட வேணாம் பெலிஸ்தருக்கு உன்னை பிடிக்கல நீ போயிடுன்னு சொல்லிடுறாரு திரும்பி வரும்பொழுது பார்த்தா இவரோட உடைமைகள் அங்கே என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ரொம்பவும் கவலையாங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 30 தாவீதும் அவனோட மனுஷனும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவங்க என்ன பண்ணாங்களாம் அழுதாங்க ஒன்று மனைவி பிள்ளைங்களை விட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல பொருளை கொளுத்தி போட்டிருந்தாலும் பரவாயில்ல இல்லை பொருளை இல்லை மனைவி பிள்ளைங்களை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு பொருள் இருந்தால் கூட பரவாயில்ல அங்கே எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு மிச்சம் மீதே கொளுத்தி கூட போட்டாங்க இப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலை எல்லாரை போல தாவீதுக்கும் வேதனை தான் எல்லாரை போல தாவீதுக்கும் அழுக தான் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அதன் மத்தியில் தாவீதுக்கு மிகவும் நெருக்கம் ஏன் தெரியுமா இப்போ கூட இருந்த ஜனங்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார் உன்னை நம்பி வந்ததுனால தான் இந்த நிலைமை அப்படின்னு எல்லாரும் கையில் என்ன எடுத்துட்டாங்க கல்லை எடுத்து தாவீது அடிக்க போயிட்டாங்க இப்போ வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்
மற்றவங்களுக்கெல்லாம் நெருக்கம்னா இப்போ தாவீதுக்கு மிகவும் நெருக்கம். எனக்கு கூட இருக்கிற ஆள் இப்போ இவரை கொல்றதுக்கு கூட என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆயிட்ட சூழ்நிலையில் தாவீது போயிட்டார். என்ன பண்ணாரு தாவீது, வாங்க போய் சண்டை போடுவோன்னு கிளம்புனாரா? இல்லை, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார். வசனம் 18 சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, எடுத்து வாசிங்கள், 18:6 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். போதும், அதாவது அவருக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலையும், தாவீதுக்கு இந்த ஒரு நெருக்கம் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான நெருக்கம் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலும் நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எந்த மனுஷரையும் கூப்பிடவே இல்லை, எந்த உதவிக்காகவும் நான் தேடவே இல்லை, என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவரை நோக்கி அபயமிட்டேன். அழுகையாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் எல்லாம் என் ஆண்டவரை நோக்கி செஞ்சேன். ஏன்னா ஜபத்தை கேட்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சிக்கலாக்கிலையும் அதை தான் செஞ்சார். அதாவது பார்த்தீங்கன்னா, தாவீது பேசிக் ஒரு யுத்த வீரர், நல்லா சண்டை போடுறவர். அதனால தான் அவர் இன்னொரு ராஜாக்கு ஹெல்ப் பண்றதுக்கே போயிருக்காரு. இவரோட கூட சில யுத்தம் பண்றவங்களையும் அவர் கூட வச்சிருந்தார். அப்ப யுத்தம் பண்ணது எல்லாம் என்ன பண்ண, இப்ப பிரச்சனை. இப்ப அதாவது பாத்தீங்கன்னா, இவங்களுக்குரிய உடைமைகள் எல்லாம் கொள்ளையாடி போயிட்டாங்க, புரியுதுங்களா? இவங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் அவங்க வந்து கொள்ளையாடி போன பிறகு, அமலேக்கர் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போன பிறகு, இப்போ தாவீது இது மாதிரி நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணணும், அதை போய் திரும்பி என்ன பண்ணணும், கொண்டு வரணும். இதுதான் சாதா செய்யக்கூடிய ஒரு செயல். ஆனால் அந்த நெருக்கத்தின் நடுவில் இப்போ தாவீதுக்கு எதுவுமே தெரியல. அவர் செய்கிறதெல்லாம் என்ன தான், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிச்சார் தெரியுமா? ஆண்டவரே நான் போகிறேன், என் கூட வாங்க அப்படி சொல்லலை. ஆண்டவரே, அந்த காரியத்தை நான் பின்தொடரலாமா? அமலேக்கரை நான் பின்தொடரலாமா? நான் திரும்பி பிடிப்பேனா? நான் திரும்பி கொண்டு வருவேனா? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வரும் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். கரங்களை உயர்த்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு உங்க நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சுட்டு நீங்க ஒரு காரியம் செஞ்சு பாருங்களேன். ஆண்டவரே, இந்த காரியம், இந்த பண கஷ்டம் வந்திருக்கு, இதுல நான் என்ன செய்யணும்ப்பா? இந்த மாதிரி என் பிள்ளைக்கு உன்னை எதிர்காலத்துல இப்படி ஒரு தேவை இருக்கு, இந்த அட்மிஷனுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, இல்ல என் சரீரத்துல இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, நான் என்ன செய்யணும்ப்பா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு நெருக்கத்துல செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவை. அன்னைக்கு தாவீதுக்கு சொன்னாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வார். நீங்க வசனம் என்ன நடந்து தெரியுமா? எடுத்து வாசிங்க 19 வசனத்துல, அவர்கள் கொள்ளையாடின போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவு படாமல் எல்லாவற்றையும் தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இப்ப ஆண்டவர் கிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு ஏதாவது குறை வரும் நினைக்கிறீங்களா? ஏதாவது தீமை வரும் நினைக்கிறீங்களா? ஏதாவது பலவீனம் வரும் நினைக்கிறீங்களா? ஒன்றிலும் குறைவு படாமல் சகலவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உன் நெருக்கத்துல நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டினா போதும், கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார், சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவார். இன்னைக்கு அநேக காரியங்கள்
இழந்து போய் நீங்க நிக்கலாம் अनेகர் சுகத்தை இழந்து போய் நிக்கலாம் अनेகர் பணத்தை இழந்து போய் நிக்கலாம் अनेகர் சமாதானத்தை இழந்து போய் நிக்கலாம் வேலை இழந்து போய் நிக்கலாம் இந்த நெருக்கத்துல நீங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க நான் என்னப்பா செய்யணும் ஆண்டவர் சொல்வாரு நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் ஒன்றிலும் குறைவு படாமல் நீ திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா சங்கீதம் 118:5 ல தாவீது அத தான் சொல்றாரு என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் எடுத்து வாசிங்க சங்கீதம் 118:5 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் விசாலத்திலே வைத்தார் எப்படிப்பட்ட நெருக்கமா இருக்கலாம் சரி அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விசாலத்தில கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னென்ன நெருக்கம்னு இந்த கால நேரத்துல உங்களுக்கு தெரியும் அந்த நெருக்கத்தை கர்த்தர் சீக்கிரத்துல மாற்றி உங்களை விசாலத்தில கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் நாம செய்ய வேண்டியது என்ன கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்றைக்கு தாவீது சொன்னது போல எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலையும் நான் ஆண்டவரை மட்டும்தான் பார்ப்பேன் என் தேவனை மட்டும்தான் நான் நோக்கிப்போம் அநேக இடங்கள்ல சங்கீதத்துல தாவீது சொல்றாரு ஆண்டவரே இந்த நெருக்கத்துல உம்மை நோக்கி பார்க்கறோம்ப்பா என் சத்தத்தை கேளுங்க நெருக்கத்துல நான் அபயமிடுறேன் என் சத்தத்தை கேளுங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாய் உங்களை விசாலத்துல கொண்டு வருகிற வல்லமை உள்ளவராக இருக்கார் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா யோனாவுடைய நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது விடுதலை கொடுத்தார் மனாசேவுடைய நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது மனாசேவை விடுதலையாக்கினார் தாவீதினுடைய நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தாவீதை கர்த்தர் விடுதலையாக்கினார் இதெல்லாம் நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவங்களுடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு மூன்று பேர் அவங்க நெருக்கத்தில் அவங்க என்ன செய்தாங்க வேற காரியம் தேவனை கூப்பிடாம நிறைய மெத்தட் இருக்கு இல்லையா நமக்கு ஆண்டவரை தேடாம மனுஷரை தேடுறது பணத்தை பலவிதமான காரியங்கள் இருக்கு தேவனை தேடாம மற்ற காரியங்களை தேடினா என்ன நடக்கும் என்பது மூன்று நபரை குறித்து நம்ம பார்க்கலாம் எடுத்து வாசிப்போம் சவுலை குறித்து நம்ம பார்க்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 28:5 நம்ம எடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் 28:5 எடுத்து வாசிப்போம் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டு இப்ப சவுலுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சவுலுக்கு ஒரு போராட்டம் பின்னாடி அவர் சொல்றார் நான் மிகவும் நெருக்கப்பட்டேன் என்றார் சவுலுக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்துருச்சு இந்த நெருக்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா சவுலுக்கு கூடவே இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஆலோசனை கொடுத்த சாமுவேல் தீர்க்கதரிசி மரிச்சிட்டார் இப்ப சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கூட இல்ல இப்போ அதனால கர்த்தர் அவர் வேற தீர்க்கதரிசி மூலமாலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு என்ன செய்யணும்னு தெரியல ஏதாவது ஹெல்ப் கேட்டு பார்க்குறாரு ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு வரவே இல்லையா அப்போ உடனே சவுல் என்ன பிளான் பண்ணுறாரு சரி பேசாமல் யாரை தேடி போயிடுவோம் அஞ்சனம் பார்க்குறவர்களை போயிட்டு சாமுவேலுடைய ஆவியை எழுப்பி இப்போ இந்த பெலிஸ்தரை நான் மேற்கொள்வானா மாட்டேனான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியா பண்ணிட்டு இப்போ அஞ்சனம் பார்க்குறவர்களை நோக்கி போகிறார் போயிட்ட பிறகு அங்கே அஞ்சனம் பார்க்குறவங்க சாமுவேலோட ஆவி எழுப்ப சொல்லி கேட்குறாரு அப்போது அங்கே 15வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா வாசிங்க சாமுவேல் சவுலை நோக்கி சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவுல் சொல்றாரு நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிஸ்தர் எனக்கு விரோதமா வந்துட்டாங்க கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு சொப்பனங்களாலும் தரிசனாலும் எனக்கு பேசவே இல்லை இப்படி நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரோட வார்த்தை இல்ல தீர்க்க தரிசி இல்ல ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு நான் என்ன பண்ணணும்னு தெரியல அதனாலதான் உங்களை எழுப்பினேன்னு சொல்றாரு என்ன பண்ணிருக்கலாம் ஆண்டவர் சவுல் இல்லைன்னா என்ன சாமுவேல் இல்லைன்னா என்ன வேற தீர்க்கதரிசி இல்லைன்னா என்ன இவர் நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தாலே ஆண்டவர் என்ன கொடுத்துருப்பாரு பதில் கொடுத்துருப்பார் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு அஞ்சனம் பார்க்கிற தேடி வேற ஒரு வழி தேடி என்னென்னமோ காரியங்களை ட்ரை பண்ணாரு ஆனால் அதில் அவருக்கு தோல்வி தான் வந்தது கடைசியில் அவர் மறித்து போகிற ஒரு தருவாயில் சவுல் போயிட்டார் ஒரு யுத்தத்தில் மறித்தே போகும்படிக்காக போயிட்டார் இன்னைக்கு உன்னோட நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடாம வேற காரியங்கள் வேற ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க அங்கே போய் பார்க்க சொன்னாங்க இவங்களை போய் பார்க்க சொன்னாங்க அதனால இங்கே போய் பார்த்தேன் அப்படி நம்ம எதில் போனாலும் நம்ம பிரச்சனைக்கான தீர்வே வரவே வராது பிரச்சனை மேலும் பிரச்சனையாகும் பிரச்சனை நமக்கு வந்து அதில் நம்ம மடிந்து போவோமே தவிர நம்ம பிரச்சனைக்கான ஒரு தீர்வு ஏற்படவே படாது அடுத்தது ஆசாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:12 பார்த்தீங்கன்னா ஆசாவுக்கு ஒரு பலவீனம் வியாதி வந்துருச்சு
இப்போ பாத்தீனா முன்னாடி எல்லாம் ஆசா வந்து கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறார் யுத்தம் வந்துச்சு ஆண்டர் நோக்கி ஜெபிச்சாரு கர்த்தர் பதில் கொடுத்தாரு யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிச்சு அதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வருது ஆண்டர் நோக்கி ஜெபிக்கிறாரு ஜனங்களை வர தைரியப்படுத்துறாரு கைகளை நெகிழ விடாதீங்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் நம்ம ஆண்டவர் நாமத்தை நம்ம பின்பற்றுறோம் ஆண்டரோட சேரும் இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்ம அவர் இவரும் எல்லாம் சேர்ந்து இருந்த ஆசாக்கு இப்போ ஒரு வியாதி வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரா கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினானாம் ஹல்லேலூயா பாருங்க இப்போ நெருக்கம் வந்துச்சு இப்போ நம்ம கூட நல்லா சொல்றோம் மத்தவங்களுக்கு சொல்றது வந்து நல்லா சொல்வோம் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நிறைய காரியம் ஜெயம் கிடைச்சா ஆண்டவர் தான் நெருக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் எல்லாவற்றையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறோம் ஜெபிக்கிறோம் இல்லை வேற ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் நோக்கி நம்ம அழுகிற காரியம் ஆனால் இங்கே ஆசா தான் பண்ணிட்டாரு கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்ன கிடைச்சிச்சு சுகம் கிடைச்சிச்சா டாக்டர்ஸை தேடி எதாவது நன்மை கிடைச்சிச்சா டாக்டர்ஸ்லாம் நமக்கு நன்மை நமக்கு ஆண்டவர் கொடுத்தவங்க தான் ஆனால் டாக்டர்ஸால ஒரு சுகத்தை கொடுக்க முடியாது நம் பரிகாரியாக ஆண்டவர் ஒருவரே நமக்கு சுகம் கொடுக்குறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி இயேசுவால குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் டெஸ்ட் கிஸ்ட் எதுவுமே இல்லாமல் சுகப்படுத்துகிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் பரிகாரியாகிய தேவன் ஹல்லேலூயா அவர் நிச்சயமாய் சுகம் கொடுப்பார் ஆசா மற்ற யுத்தத்துக்கு ஜெபிச்ச போல ஆண்டவரே பலவீனம் வந்துருச்சு வியாதி வந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்துருச்சு என் சரீரத்தில் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துச்சுன்னு ஜெபிச்சிருந்தார்னா ஆண்டவர் சுகம் கொடுத்துருப்பாரா கொடுக்க மாட்டாரா நிச்சயம் கொடுத்துருப்பார் ஹல்லேலூயா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அவர் பலவீனத்தில் கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினாராம் என்ன நடந்துச்சு அவருக்கு சுகமே இல்லாமல் அவர் மரித்து போனதை தான் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக ஒரு நபரை பார்த்தீங்கன்னா ஆகாஸ் என்கிறதான ராஜா ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 28:19-22 குறித்து ஆகாஸ் ராஜா என்பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆகாஸ் ராஜாக்கு விரோதமாக அசிரியா ராஜா சண்டைக்கு வந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சவுலுக்கு விரோதமாக வந்தபோது அவர் வந்து அஞ்சனம் பார்க்குறவங்கள குறி சொல்லுக்கிறவங்கள இவங்களை தேடி போனார் ஆசாக்கு ஒரு வியாதி வந்தபோது ஆண்டவரை விட்டுட்டு பரிகாரி டாக்டர்ஸை தேடி போய்கிட்டு இருந்தார் இப்போ ஆகாஸ் என்கிற ராஜாக்கு விரோதமாக இன்னொரு ராஜா வந்த பொழுது இவர் ஒரு ட்ரிக் இவர் ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னா எடுத்து வாசிங்க 2 புஸ்தகம் 28 ஆகாஸ் செய்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன பண்ணாரா கர்த்தருடைய ஆலயத்தின் 21 எடுத்து வாசிங்க போராடி ஜெபித்த போது கர்த்தர் அந்த சூழ்நிலையை
மாற்றினார். அன்னால் வியாகுலப்பட்டு மிகவும் அழுதாங்களாம். மனம் கசந்து ஆண்டவர் சமூகத்தை அழுது ஜெபம் பண்ணினாங்களாம். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தாராம். அன்னைக்கு எலியா ஆண்டவர் நோக்கி வைராக்கியமாய் ஜெபித்தாராம். வானத்திலிருந்து அக்கினியை கர்த்தர் இறக்கினாராம். அன்றைக்கு தானியேல் தனக்கு விரோதமாய் கட்டளை இருந்த போதிலும் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தாராம். சிங்கத்தின் வாய்களை கட்டி ஆண்டவர் அவரை விடுவித்தாராம். எசேக்கியா ராஜா தனக்கு வியாதி வந்துருச்சுன்னு கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சாராம். கண்ணீரை கேட்ட தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். அன்றைக்கு எலியா ஆண்டவர் நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் வானத்தை அடைத்தாராம். அதே எலியா கர்த்தர் நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் வானத்தை திறந்து மழையை கொடுத்தாராம். உங்க ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபித்தா குழந்தை பிறக்கும், நீங்க ஜெபிச்ச ஆசீர்வாதம் நடக்கும், நீங்க ஜெபிச்ச சமாதானம் உண்டாகும், நீங்க ஜெபிச்ச வியாதி நீங்கும், நீங்க ஜெபிச்ச மழை வரும், நீங்க ஜெபிச்ச தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க ஜெபிச்ச வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை இறக்குவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நாம் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை அநேக நேரத்தில் அறியாமல் போகும்போதுதான் நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமா என்ற எண்ணம் நமக்கு வரும். எதை எல்லாவற்றை காட்டிலும் உங்க ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க முழங்கால் படிட்டு கெஞ்சி ஜெபிச்சிங்கன்னா போதும், அழுது ஜெபிச்சிங்கன்னா போதும், போராடி ஜெபிச்சிங்கன்னா போதும். உங்க பிரச்சனை தீரணும்னா ஒரே வழி அதுதான். முதல் வழி என்ன தெரியுமா? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். ரெண்டாவது போராடி ஜெபிக்கணும். மூணாவது கண்ணீரோடு ஜெபிக்கணும். நாலாவது மன்றாடி ஜெபிக்கணும். அஞ்சாவது ஆண்டவர் கேஞ்சி ஜெபம் ஜெபம் ஜெபத்தை தவிர உங்கள் பிரச்சனை நீங்கிறதுக்கான வேறு வழியே கிடையாது. கரங்களை வேறு ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லே லூயா. கர்த்தர் நிச்சயமே ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசித்தா நல்லா ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார்னா நல்லா துதிக்கணும். ஹலே லூயா. ஒன்று ஜெபிக்கணும் உங்கள் வாழ்க்கையில், இல்லை துதிக்கணும். அதுதான் செய்யணும். வேற முறுமுறுப்போ வேற தேவையில்லாத பேச்சுக்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதுதான் யாக்கோபு தெளிவாக சொல்றாரு, துன்பப்பட்டா ஜெபி, சந்தோஷமா இருந்தா துதி. ஹலே லூயா. காரியங்களை எடுத்து ஆண்டவர் மையப்படுத்தும். வேற எந்த காரியமும் வேணாம். வாழ்க்கையில் ரெண்டு ஃபேஸ் தான் இருக்கும். ஒன்று சந்தோஷம் இல்லை துக்கம், ஒன்று கஷ்டம் இல்லை நல்ல ஆசீர்வாதம், ஒன்று கண்ணீர் இல்லைனா மகிழ்ச்சி. அப்ப நீ துதி இல்லைனா ஜெபி, ஜெபி இல்லைனா துதி. இது மட்டும்தான் விசுவாசிகளாக நீங்க பண்ணும்பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கை பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு கப்பலில் சில மனிதர்கள் கடந்து போயிட்டே இருந்தாங்க. போகும்பொழுது அந்த கப்பல் என்ன பண்ணிடுச்சா, ஒரு காற்றுனால அடிபட்டு அது உடைந்து ஃபுல்லா என்ன பண்ணிடுச்சா, உடைஞ்சு போச்சு. அப்ப அதுல இருந்து ஒரு நபர் மட்டும் தப்பி பக்கத்துல இருந்த ஒரு தீவுக்கு போயிட்டாராம். போயிட்ட பிறகு அங்கே அவர் யாருமே தப்பவே இல்லை. அவரோட கூட வந்த ஒரு சிலர் எல்லாருமே தண்ணியில் முழுகி மறிச்சிட்டாங்க. அப்போ அவர் அங்கே தப்பி போயிருந்தவர் என்ன பண்ணார், ரொம்ப ஜெபிக்கிறார். முதல் நாள் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, இங்கேருந்து யாராவது வந்து என்னை காப்பாற்றிட்டு போயிடணும், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சார். ஒரு பதிலும் வரவே இல்லை. ரெண்டாவது நாளும் ஜெபிக்கிறார், ஒரு பதிலும் வரவே இல்லை. மூணாவது நாள் ஜெபிச்சு பார்க்குறாரு, அப்போ கூட ஒன்றுமே நடக்கலை. இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அப்புறம் அவர் தெரிஞ்சிருச்சு இதுக்கு என்ன வராது, பதில் வராது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம சர்வைவலுக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம வாழணும்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த படகுலேருந்து மிச்சம் இந்த இதெல்லாம் போட்டு டென்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த தீவில் போய் அவருக்கு தேவையான காரியங்கள்லாம் அவர் என்ன பண்ணலாம், செஞ்சிட்டாராம். திரும்பி அது மாதிரி ரெண்டாவது நாள், திரும்பி ஒரு நாலாவது நாள், ஐந்து இப்படியே போயிடுச்சு. ஒரு பத்து நாள் போயிடுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார், ஓரளவுக்கு அந்த தீவில் இவர் என்ன பண்ணிட்டாராம், செட்டில் ஆகிட்டார். நல்லா ஓரளவுக்கு எல்லாவற்றையும் அவர் தேவையான பொருள்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு நாள் அவர் சாப்பாடு தேடி தீவுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது பார்த்தா அவரோட தீவு என்ன பண்ணிடுச்சான், அவரோட வீடு என்ன பண்ணிடுச்சான், அப்படியே பத்திக்கிட்டு பயங்கரமாக எரிஞ்சிருச்சான். இதை பார்த்தோன்னு எப்படி இருக்கும், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஜெபிச்சேன், அதை கூட நீங்கள் செய்யலை. நானாக ஒரு டென்ட் அமைச்சு வாழ்ந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதை கொளுத்தி போட்டிங்களே ஆண்டவரேன்னு இவருக்கு ரொம்ப வேதனையாம். இப்படி நடந்துருச்சு, நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படின்னு சேர்த்து ஏதோ அந்த டென்ட்டுக்குள்ளே வச்சுருந்தேன், அது கூட இப்போ என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சேன்னு அவர் ரொம்ப அழுது மன வருத்தத்தோடு அன்னைக்கு நைட் அப்படி வெளியிலே படுத்துட்டாரான். அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது பார்த்தா திடீர்னு அவருக்கு முன்பாக ஒரு கப்பல் வந்து நிற்கிதான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த கப்பல் வந்தது அப்படின்னு. அப்போ அதில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நேற்று இங்கே புகை எழுப்புனீங்க தெரியுமா, அந்த புகையை பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு யார் இருக்கிறான், அந்த தீவில் யாரோ ஒரு நபர் இருக்கிறாங்க என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம், அதனால் உங்களை காப்பாற்ற வந்தோம் என்று அவங்க சொன்னாங்களாம். அப்போ தான் இவருக்கு ரியலைஸ் ஆச்சான், நம்ம ஜபத்துக்கு பதில் வரலையே நம்ம ஆண்டர் மேலே கோபப்பட்டோமே, ஆனால் கர்த்தர் நமக்காக கிரியேட் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தானாம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நீங்கள் பதில் வரல நீங்கள் நினைக்கிறேன்,
இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உன் நெருக்கத்துல இருந்து உன்னை விசாலத்துல கொண்டு வர போகிறார் உன்னோட அடி ஆழத்தின் மீனின் வயிற்றில் போல யாருக்குமே தெரியாம நெருக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார் உன்னோட முன் ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை மறுபடியும் கொண்டு வர அவர் போதுமானவராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்றார் அவர் நோக்கி கூப்பிட்டா போதும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் எசா எரேமியா 33:3 சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவாளர் செய்து உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்கள் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் தேவனிடத்தில் வருகிற பதில் வல்லமை உள்ள பல மடங்கு ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும் நீங்க நினைக்காதீங்க நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் அதுக்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாள் அப்படியே செய்ய போகிறார் அப்ப நெருக்கத்தின் நேரத்துல கஷ்டத்தின் நேரத்துல பலவீனத்துல உங்க பாடுகள்ல அவமானங்கள்ல உபத்திரவத்துல இதுல செய்ய வேண்டியது ஜபம் 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 மட்டும்தான் ஹல்லேலூயா இதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படி விசுவாசிக்கிறவங்க நம்ம எழுமை நின்று ஆண்டவரே ஒரு ஜப ஆவியினால என்னை நிரப்புங்கப்பா என் நெருக்கத்துல நான் ஜபிக்கணும் இதை தவிர வேற எந்த காரியமும் என்னை விடுதலையாக்க முடியாது என் பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு ஜபம் மட்டும்தான் ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிற ஜபம் மட்டுமே என் பிரச்சனைகளை மாற்றம் சொல்லுங்க ஆண்டவரே நான் போய்கொண்டிருக்கிற அந்த வேதனைகளை ஆண்டவரே நான் போய்கொண்டிருக்கிற அந்த கஷ்டத்துல எனக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியது என்னுடைய ஜபம் மட்டும்தான் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்கப்பா இப்படிப்பட்ட ஜப ஆவியினால நிரப்புங்க எல்லாரும் கேளுங்க இயேசுவின் நாமத்தினால அப்ப ஜப ஆவியினால நிரப்புங்க ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே ஜபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த தேவன் இந்த நாள் உங்க பிள்ளைகளை நீங்க அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இவங்க நெருக்கங்களை எல்லாம் மாற்றி விசாலத்துல கொண்டு வர போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இவங்க இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இவங்க இழந்த ஸ்தானத்துக்கு திரும்ப இவங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா 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 நன்றி அப்பா ஜப ஆவி எனக்கு கொடுங்க நான் நல்லா ஜெபிக்கணும் ஜெபித்து 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 ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் போராடி ஜெபிக்கணும் நல்ல ஆண்டவரோட சமூகத்தில் கர்த்தரே நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் போராடி ஜெபிக்கணும்ப்பா ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கணும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கணும் ஜெபித்து என் வாழ்க்கையில நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா கர்த்தர் அநேகருக்கு இந்த நாள்ல விடுதலை கொடுக்க போகிறார் உன் ஜபத்திற்கு வல்லமை உண்டு சோர்ந்து போகாத மகளே மகனே கர்த்தர் உன் ஜபத்துக்கான கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் சீக்கிரத்தில் கர்த்தரிடத்துல இருந்து பலனை பெற்றுக் கொள்ள போகிறார் தேவனிடத்துல இருந்து பதில் உண்டு நிச்சயமாக ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்க ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா எந்த சூழ்நிலையிலும் மனிதரையோ பணத்தையோ பொருளையோ வேற எந்த காரியத்துக்கு பின்பாக நாங்கள் செல்லாதபடிக்கு எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவனை நோக்கி எங்களை விடுவிக்கிற தேவனை நோக்கி எங்களை தப்ப வைக்கிற தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா உங்க நாமத்தை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென் 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 அல்லேலூயா 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 ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தோடு போய் வாருங்கள் எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு
எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.